உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் VMS முஸ்தபா மிலாடி நபி வாழ்த்து. உலகத்தில் வாழும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தமிழ்நாடு முஸ்லீம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தம நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்த மீலாது விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதிலேயே வாழ்ந்து காட்டிய உத்தமராக திகழ்ந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவர்கள் தோன்றி 1400 வருடம்க்கு முன்னால் தோன்றப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு ரசிகர் கூட்டம் கிடையாது, அவர்களுக்கு பேனர் கிடையாது, லெட்டர் பேர் கிடையாது, எதுவுமே இல்லாமல் கூட இன்னைக்கு உலகத்தில் போற்றப்படக்கூடிய உண்மையான தலைவராக எல்லா மக்கள் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய காலகட்டத்திலே அந்த அரபு நாட்டிலே அந்த பென்சிசு கொலையை முற்றிலுமாக உழைத்து நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் நம் வீட்டு கண்கள் என்று அந்த மக்களுக்கு கற்றுத்தந்தவர் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் பிறந்த நாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிறந்த நாளிலே 43 வருடம் கழித்து அவர் வந்து அந்த நாளிலே இறந்திருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாள் வரைக்கும் அவரை வந்து எல்லோரும் வந்து இறைவனின் தூதராக அவர் வந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். புனித வேதமான குர்ஆன அல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அந்த ரமலான் மாதத்தில் இறக்கி என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அறியாமை மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதாக வாழ்ந்தவர். அந்த அடிப்படையில் இந்த இனிய நாளிலே, இந்த சிறப்பான நாளிலே எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கை முறையை கற்றுத்தந்தார்களோ, எந்த வாழ்க்கை முறையை பின்பற்றினார்களோ, சத்தியத்தை எடுத்துவிட்டு அசத்தியத்தை நிராகரித்தார்களோ, அந்த வழியிலே உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் வாழ வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் கூட்டிக்கொள்கிறேன். எம் அல்லாஹ் தரிசனவத்தரா திருமலை குர்ஆனிலே முஸ்லீம்களின் வேதம் குர்ஆன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஒவ்வொரு வசனத்திலையும் ஓ மனிதரே, ஓ மனிதரே, ஓ மனிதரே என்று உச்சரிக்கின்றான். எல்லா மனிதரும் ஆதம் ஹவாவால் வரப்பட்ட மக்களே. அந்த அடிப்படையிலே இந்த நாள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த மீலாது திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முஸ்லீம் சார்பாக. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.